வணக்கம் வியூவர்ஸ். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வாயில் என்ன சனிக்கிழமை மதியம் 3 to 4 மீட் பண்ணிகிட்ருக்கோம்மா. லைவ் வழியாக நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அதில் அது மாதிரி இன்னொரு முயற்சியாக, ஒரு புது முயற்சியாக யூடியூப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்மளோட வியூவர்ஸ்க்காகவும் ஒரு புது முயற்சியாக நம்மளோட இந்த பதிவு இனி மேற்கொண்டு ஒரு தினசரி வரும்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த பதிவு வந்து பியூர்லி அக்குபஞ்சர் பற்றி மாத்திரம் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து உங்களோட நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும்னு நம்புகிறோம். இதில் வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ரிகார்டிங் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். நீங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்தினது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் மருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைனீஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, சைனீஸால் இது ப்ரொபகண்டா ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உண்மை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை வழியாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். நீ ஜிங் அப்படின்ற ஒரு எம்பரர் இருந்திருக்கார். அவரை வந்து எல்லோ எம்பரர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 2600 அந்த வருடங்கள் வாக்கில் பிசி 2696 பிசி டைமில் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவர் வந்து இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணி நிறைய அதை பற்றின அவேர்னஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து, முதல்ல அவர் வந்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆராய்ச்சி பண்ணார். அவரோட பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட 2 பாகங்களாக இந்த அக்குபஞ்சர் பற்றின 2 புரிதலை 2 பாகங்களாக புத்தகங்களாக எழுதியிருக்கார். ஸோ இதை வந்து தான் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அக்குபஞ்சர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அவர் அந்த ரிசர்ச் பண்ணதுனால தான் நம்ம வந்து இதை வந்து சைனீஸ் வந்து நிறைய வெளியே கொண்டு வந்திருக்காங்க அக்குபஞ்சருங்கிறதுனால இது சைனீஸ் ட்ரீட்மெண்ட்ன்றது அறியப்படுது. பட் தட் இஸ் நாட் ஃபேக்ட்டுங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ரிகார்டிங் அக்குபஞ்சர் பதிவு பண்ண விரும்புகிறேன். போகர் அப்படிங்கிற சித்தரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரை வந்து புதுசாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பழனி மலை முருகரை வந்து நவபாஷான சிலையை வடித்தவர் இவர் தான். ஸோ அவர் வந்து தான் இதோட தந்தைன்னு அழைக்கிறாங்க. தட் இஸ் அக்குபஞ்சரோட தந்தைன்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. அவர் நிறையா அவரோட மக்கள், அவர் வழியில் இருந்த மக்கள், அவரோட வாழ்ந்த மக்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சு சொல்லி கொடுத்து அவர் ட்ரீட் பண்ண நிறைய பதிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இது வந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு இருக்குது நம்மளோட அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். ஸோ அதில் ஒரு சின்ன நுணுக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய கேவ்ஸில் வந்து இந்த அக்குபஞ்சர் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விதமான ஒரு டைப் ஆஃப் பீப்புள், ஹானிபல்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள, அவங்க வந்து அவங்க டேம் பண்ணிட்டு, தட் இஸ் அவங்க டேம் பண்ணணும்னு நினைக்கிற எலிஃபென்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த மிருகங்களுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வழியாக அந்த மிருகங்களை, தட் இஸ் எலிஃபென்ட்ஸை அவங்க டேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அக்குபஞ்சர் ரீதியாக நம்ம வாரங்கள்லையும் தினசரியும் நம்ம பேச போகிறோம். அந்த வழியில் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுரையீரல். ஸோ இந்த நுரையீரல் பற்றின டாப்பிக்கை ஏன் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கில் நம்ம தினசரி ஒரு உறுப்பு சம்மந்தமாக பேச போகிறோம். அந்த வழியில் இன்றைக்கி இந்த லங் பற்றின டாபிக் எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காற்று அப்படின்ற வழியிலேயே நம்ம எடுக்கிறோம். இந்த டாப்பிக்கில் இந்த லங்ஸ் அப்படின்ற உறுப்பு வந்து எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுது அப்படின்றத தாண்டி, என்ன மாதிரி விளைவுகள் இதனால் நடக்கும், இந்த லங்ஸோட எனர்ஜி லெவல் குறையிறதுனால வாட் வில் பி தி எஃபெக்ட்ஸ், இது வந்து லங்ஸ் ஓரியன்ட் வியாதி தானா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோங்கிறது தான் இந்த பதிவில்
ஸோ லங்ஸோட பாயிண்ட்ஸ் மேஜர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு ஒரு தியரி இருக்கு அக்குபஞ்சரில். ஸோ அந்த வழியில் லங்கோட மெரிடியன் வந்து 11 புள்ளிகள் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த 11 புள்ளிகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நுரையீரலோட மேல் பகுதி இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அது வந்து நம்மளோட கை வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளோட பெருவிரல் அப்படின்ற இடத்துல முடியுது, 11வது புள்ளியாக முடியுது. ஸோ இந்த நுரையீரல் வந்து நுரையீரல் சக்தியோட்ட பாதை இந்த 11 புள்ளிகளில் அடங்கும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்தது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இதோட டேஸ்ட்டு, இது இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் அவங்க லைக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காரம் சுவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அடுத்தது ரொம்ப அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப வேவரி மைண்டாக இருப்பாங்க. காற்று எப்படி ஒரு நிலையில் இருக்காதோ, ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு அது மாறிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும், அந்த பேஷண்ட்டோட மைண்ட் செட் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வேவரி மைண்டாக இருப்பாங்க, ரொம்ப பிடிவாத குணம் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனையோட தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பெரிஃபரியாக பார்க்குறோம். ஸோ அதை வந்து நாங்கள் இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பாக புரியிற வகையில், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிற வகையில், உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற வகையில் நாங்கள் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து லைவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, மக்கள் டிவி தொலைக்காட்சி லைவில் நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ் கேட்கும்போது, பேஷண்ட்ஸ் சில வியாதிகள் சொல்லும்போது நாங்கள் வந்து சில சிம்டம்ஸாக கேட்போம், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத, அது தொடர்பாக அவங்க சொல்லக்கூடிய வியாதிகள் தொடர்பாக நாங்கள் கேட்போம். அவங்க வந்து ஆமாம் டாக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய வியாதிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி கோரிலேட் பண்ணுறது நுரையீரல் சார்ந்து அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் காமனாக ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணோம்னா, பிரெத்லெஸ்னஸ், மூச்சு சிரமமாக இருக்கிறது. அடுத்தது தொண்டையில் வறட்டு இருமல், த்ரோட் ட்ரைனஸ், தொண்டை எப்பவுமே ஈரப்பசை இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, த்ரோட்டில் சளி ஃப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, செருமல் இருக்கிறது. அடுத்தது எபிஸ்டாக்சஸ்னு சொல்லுவாங்க, மூக்கில் வந்து, இது ஒரு பெக்யூலியரான கண்டிஷனுங்க, மூக்கில் வந்து ரத்தம் வடிதல், இதுவும் நுரையீரல் சார்ந்த விஷயம். இது வரைக்கும் நம்ம இதுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது, எபிஸ்டாக்சஸ்க்கும் நுரையீரலுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் வந்து நுரையீரல் சார்ந்து தான் இருக்குது. அடுத்தது அந்த லோக்கல் பெயினில், லோக்கல் போர்ஷனில் வலி. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நுரையீரல் முதல் புள்ளி ஆரம்பிக்குது, இங்கேயே வலிக்கிறது, அல்லது உங்களோட டயஃப்ரம் அப்படிங்கிறது நெஞ்சு புளின்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடி பகுதியும் சரி, பின்பகுதி முதுகு பகுதியிலையும் சரி, ஒரு கேஸ் பிடிச்ச மாதிரி வலிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டெஃபினட்டாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். அடுத்தது கேட்டிங்கன்னா, டான்சில்ஸ், இந்த இடத்துல ஒரு வலி ஏற்படுறது. இது வந்து வீக்கமாகவும் இருக்கலாம், வலியாகவும் இருக்கலாம், கண்டினியூவஸ் ட்ரை காஃபாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஸ்துமா, வீசிங், சைனசைட்டிஸ், இந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், த்ரோ, அதனால ஏற்படக்கூடிய ரன்னிங் நோஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பெக்யூலியராக நான் சொல்லுங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து நல்லா தூங்கிட்டுருப்பாங்க, குழந்தைங்க இது நிறைய பண்ணுவாங்க, தூங்கிட்டுருப்பாங்க பெட்டில், திடீர்னு அவங்கக்கிட்ட ஒரு ஜர்க் ஏற்படும், ஒரு ஷாக் மாதிரி அவங்க தூக்கத்துலேயே அதை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை தான் குறிக்குது. அண்ட் நல்லா கவனிச்சு பாருங்கள், குழந்தைங்க கிட்ட அடிக்கடி சளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 5 to 6 years வரைக்கும் இட் இஸ் வெரி காமன், பிகாஸ் அவங்களோட இம்யூனிட்டி பவர் பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் அது ஒரு 5 to 6 years மேலே வரும்போது கண்டிப்பாக இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும், அதாவது அவங்க நுரையீரல் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஃப்ரோசன் ஷோல்டர் இஸ் நத்திங் பட் அவங்க கைகள் இந்த இடத்துல, நான் கை வச்சு காட்டுறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு
ஒரு வலி அப்படிங்கிறதோ அல்லது அவங்கள கையை லிஃப்ட் பண்ணால் ஒரு பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவும் நுரையீரல் சார்ந்த விஷயம். இதை வந்து நம்ம லோக்கல் பெயின் அல்லது ஆர்த்தோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனையை குறிக்குது அப்படின்னு நம்ம அந்த வழியில் டைவர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் பல வருடங்களாக இந்த வலிகளோடு நம்ம சஃபர் ஆகிட்டுருக்குறோம். இந்த சாதாரண ஒரு சளி பிரச்சனையினால நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம டெஃபினட்டாக இதை கொஞ்சம் மாற்றி நம்ம இந்த வழியில் யோசித்தோம் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் வேறு எங்கேயும் கிடையாது. 12 உறுப்புகளில் ஒரு உறுப்பான நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை தான் குறிக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மூக்கில் வாசனை தெரியாமல் இருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து ஒரு சைடில் அடைச்சிக்கும், ஒரு சைடில் தான் எனக்கு எப்பவுமே சுவாசம் வந்துட்டுருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாசனை, நல்ல வாசனை கெட்ட வாசனை தெரியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. அடுத்தது இன்னும் அட்வான்ஸ்டாக மூக்கில் வந்து பாலிப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டிகள் மாதிரி உருவாயிடுறது. ஸோ இதுவுமே வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. நீங்கள் கேட்கலாம் நுரையீரல் அப்படிங்கிறத எப்படி டாக்டர் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களோட அடுத்த கேள்வி வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ஒரு நீங்கள் மூக்கோட ஸ்ட்ரக்சரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் லங்ஸோட ஸ்ட்ரக்சரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்மிலராக மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் மேட்ச் ஆகும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். அண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்க வரக்கூடிய வாரங்களில் நம்ம சொல்லுவோம், இதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம இந்த பதிவு முடிப்போம். மூக்கில் நீங்கள் சாப்பிட்ருக்கும் போது மூக்கில் சூடாக ஏதாவது நீங்கள் சாப்பிடும்போது மூக்கில் தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறது, இதுவும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனையில் ஒன்று. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நம்ம இதனால் வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அல்லது நம்ம சரியான சிகிச்சை முறை தான் நமக்காக எடுத்துகிட்ருக்குறோமா, இந்த பிரச்சனைகளுக்கு சரியான சிகிச்சை முறை தான் எடுத்துகிட்ருக்குறோமா அப்படிங்கிறத அறியாமலும் நம்ம பிரச்சனை என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சிக்காமல் நம்ம சிகிச்சை எடுத்துகிட்ருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனை இப்போ இருந்துகிட்ருக்கிற பிரச்சனைக்கான ப்ரெசிஸ்ட் ஆகிட்ருக்கிறதுக்கான ரீசன், அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாததுக்கான ரீசன். ஸோ நம்ம இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கிறோமோ, நம்ம வியாதியை எங்கே நம்ம லூஸ் பண்ணுறோம், ஏன் அதை சரி பண்ண முடியாமல் நம்ம சஃபர் ஆகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நம்பர்ஸ் நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ். அது நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சேரன் மாநகர் அப்படின்ற இடத்துல விளாங்குறிச்சி ரோடு, இன்னும் கிறிஸ்பா சொல்லணும்னா விளாங்குறிச்சி ரோடுன்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோம். நாங்கள் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா மோர் தேன் ட்வெண்ட்டி இயர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. We are specialists only in acupuncture. We don't give any, நாங்கள் எங்களோட சைட்லேருந்து எந்த மெடிசன்ஸும் உங்களுக்கு இஷ்யூ ஆகாது. உள்ளே சாப்பிட்ற மருந்துகளோ வெளியே பூசுகிற மருந்துகளோ அல்லது ஒரு ஆப்ரேஷனோ அல்லது அடிஷ்னலாக எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்களோ எதுவுமே இங்கே இருக்காது. வி ட்ரீட் த பேஷண்ட் ஒன்லி த்ரூ அக்குபஞ்சர். ஸோ நீடல்ஸ் வழியாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக இன்னொரு சின்ன விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வரக்கூடிய வாரம், அதாவது இந்த மார்ச் மாதம் இறுதி வாரம், 25 மற்றும் 26 தேதி சென்னையில் நாங்கள் முகாம் நடத்த இருக்கோம். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரியணும்னாலும் நீங்கள் தாராளமாக நம்பர்ஸை நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை தொடர்பு கொண்டு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி.